ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் அதிகமாக நேசித்த ஒரு நபர் உங்களை வெறுத்து ஒதுங்கி போகிறாருன்னா நீங்கள் இதை மட்டும் செஞ்சுருங்க போதும், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஃபோன் கன்சல்டண்ட்டில் அப்படி என்ன மெத்தட் கொடுக்குறீங்க, ஏன் அதில் மட்டும் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஃபோன் கன்சல்டண்ட்டில் வெறும் மெத்தட்ஸ் மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். பிகாஸ் ஒருத்தரோட பிரச்சனைக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு மெத்தட் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை விட முட்டால் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு சொல்யூஷன், அது பிரச்சனை என்னன்னு நம்ம பார்த்தாவே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். உங்களை ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனாங்க அப்படின்னா அவங்க ஏன் வேண்டாம் ஒதுங்கி போயிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சாவே திரும்ப அவங்கள உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தான் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் வெறும் மெத்தட்ஸ்க்காக நான் யாரையுமே கைடன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். என்கிட்ட ஃபோன் கன்சல்டன் அட்டன் பண்ண எல்லாருக்குமே வெறும் மெத்தடு கொடுத்து இந்த மெத்தடு பண்ணுங்கள், நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் விரும்புனது உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்னேன்னா அது போய் அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஹோப்ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் ரொம்ப நேசித்த ஒரு நபர் அவங்களும் உங்களை ரொம்ப நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும். முதல் காரணம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷன். உங்கள் கூட அவங்களால வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன். லைக் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவங்க கூட இருந்தால் உன்னோட வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி முற்றிலுமாக உங்களை பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் உங்கள் கூட வாழ்கிறதுக்கு எல்லா முயற்சியுமே எடுத்து கடைசியில் அவங்களால இல்லை முடியவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரகம். இந்த ரகத்தில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா ஒன்று, ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களும் அவங்களும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறனால தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க வேணும் எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு அழுது புலம்புறதை அப்படியே நிறுத்திட்டு திருப்ப அவங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க ஏன் உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வழிகள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கனால அவங்க கூட வாழ்றதுக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க போயிருந்தாங்கன்னா அந்த நிலையை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க உங்களோட லைஃப்பில் கிடைப்பாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி மாற வழியே இல்லை, 100% அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் இல்லை அப்படின்னு வெக்ஸாகி உட்காராமல் ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு தேடினீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான், வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் அந்த நேரத்துலையும் என்ன வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வழியில் 1000 வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வழியே இல்லை அப்படின்னு அதை தேடாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வயசே கிடைக்காது. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப்பை நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் தேடுனீங்கன்னா போதும், அந்த வழி உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வகை இருக்குது. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அவங்க உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கிற காரணம் என்னென்னா, ஒன்று அவங்களுக்கு உங்களை விட யாராவது பெட்டராக கிடச்சி உங்களை விட்டு போயிட்டாங்களா இருக்கலாம், இல்லையா உங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்க உங்களை உண்மையாகவே லவ் பண்ணலை, உங்கள் கூட கொஞ்ச நாள் பழகலான்னு பழகிட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க உங்களை விட்டு போயிருந்தாங்கன்னா முதல்ல அவங்க ஏன் உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கிற ரீசன் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எனக்கு காரணமே தெரியலீங்க ஏன் அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை பிடிக்காமல் போயிட்டாங்க, திடீர்னு என் கூட பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்பயும் சொல்கிறேன், ஒருத்தங்க உங்ககிட்ட என்ன காரணம்னே தெரியாமல் சொல்லாமல் உங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையில் அவங்கள லவ் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் ஒரு காரணம் இல்லாமல் சொல்லாமல் போவே மாட்டாங்க. உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னா பல தடவை உங்ககிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், இல்லைங்க அந்த சண்டை எங்களுக்கு ஆல்ரெடியே சண்டை போட்டோம் ஆனால் அது சரியாயிருச்சு, நாங்கள் சண்டை போட்டோம், சண்டை போட்டது இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நான் அந்த சண்டையை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் ஒரு தடவை சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு தடவை சொல்கிறாங்க, அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு திருப்பி ரீயூனியன் ஆயிடுறீங்க, திருப்பி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவங்க திரும்பியும் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, திருப்பியும் எல்லாம் சரி பண்ணிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து நீங்கள் திருந்தவே மாட்டேங்க அப்படின்னு நினச்சி அவங்க போயிருக்கலாம். ஸோ உங்ககிட்ட அவங்க காரணம் சொல்ல அப்படின்னு நினைக்கிறத விட ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன எதனால் போயிருக்காங்க நீங்கள்
அவங்க இடத்துலேருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு ஏன்னா அவங்க ஏமாற்றிட்டாங்க, எனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே பழி போட்டுட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு, எனக்கு அவங்க வேணும், அவங்க என் வாழ்க்கையில் வேணும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை யூஸ் பண்ணி வீசிட்டாங்க இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாவோ, உங்களை ஏமாத்திருந்தாவோ, உங்களை யூஸ் பண்ணிட்டு வீசியிருந்தாவோ அவங்க திரும்பி வேணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அப்படி நீங்கள் அவங்க வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, யூஸ் பண்ணிட்டு வீசிட்டு போயிட்டாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள திரும்பியும் பிரபஞ்சம் உங்ககிட்ட சேர்க்கவே சேர்க்காது. ஏன்னா நீங்கள் ஒருத்தங்க தப்பானவங்க அப்படின்னு நினைக்க நினைக்க பிரபஞ்சம் அவங்கக்கிட்டேருந்து உங்களை பிரித்து தான் வைக்கமே தர உங்ககிட்ட சேர்த்து வைக்காது. ஸோ ஒருத்தவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்கள பற்றியான நல்ல விஷயங்கள் நினைக்க ஆரம்பிங்க. இல்லை அவங்க நல்லவங்க, நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எப்போ நீங்கள் உங்களுடைய தவறை உணர்ந்தீங்கனோ அப்போ தான் அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட நபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய தவறை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். என் மிஸ்டேக் இது தான் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணாவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, எதனால் அவங்க உங்களை விட்டு போனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அந்த தவறுகள் அனைத்தும் சரி பண்ணுங்கள். நீங்கள் சொல்லலாம் இப்போ நான் அந்த மாதிரி தப்பே பண்ணுறது இல்லைங்கன்னு, ஆனால் அவங்க உங்களை விட்டு போகிற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கீங்கன்னா அவங்க மனசை நீங்கள் பண்ணது எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு பாருங்கள். யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு தடவை நீங்கள் தப்பானதுக்கு விட்டு போக மாட்டாங்க. விட்டுட்டு போகணும்னு நினச்சிருக்காங்கன்னா யோசிங்க, பிகாஸ் அவங்களும் உங்களை உருகி உருகி லவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க விரும்பினவங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்ததுனால தான் அவங்க உங்களை விட்டு போகிறாங்க. இதுவே அவங்க தப்பு பண்ணியிருந்தாலோ, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலோ நீங்கள் தான் அவங்கள விட்டு போயிருப்பீங்க, அவங்க உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம். அது என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு திருப்பியும் ஏதாவது ஒரு மெத்தட், உங்களுக்கான ஒரு மெத்தடை பண்ணி அவங்கக்கிட்ட இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இதுதான் என் தப்பு, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஏன் நான் தப்பை சரி பண்ணிட்டுன்னு அவங்கள உணர வைக்கணும். அவங்க மனசில் அதை உணர்ந்தாங்க அப்படின்னா இனிமேல் இவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனால் வந்த பிறகு திருப்பி நீங்கள் தப்பிங்கன்னா உங்களை விட்டு போகிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி தான் நிறைய டைம் உங்களை விட்டு போகணும்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் இப்படி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்து திருப்பியும் நீங்கள் பண்ணுறதை வச்சு இவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிற முடிவில் தான் வெறுத்து போயிருக்காங்க. ஸோ வெறுத்து போனவங்கள திருப்பியும் நோகடிச்சு காயப்படுத்தாதீங்க. உங்கள் தவறை ரியலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியம் ஃபைனலாக நான் சொல்லக்கூடியதான், அதாவது ரெண்டு பேருக்குமே மனசுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க மனசில் இருக்க நினைக்க ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறதா முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவங்க வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்க, அவங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அதை விட ஸ்ட்ராங்காக நினைச்சாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறது தான் நடக்குமே. ஸோ யார் அவங்களோட முடிவில் ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட நபர் உங்ககிட்ட வரலைன்னா உங்களை விட அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு கஷ்டம்தான். ஹோப் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.